அவருடைய திரு பாதங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்தினை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எல்லோரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவோ மயமில்லங்க. கண்களை மூடி. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவோ மயமில்லங்க. அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம சொல்லலாமா? இது வெறும் வாயின் வார்த்தை இல்லை தகப்பனே. என்னுடைய வாழ்நாள் முடியும் வரை, என்னுடைய சுவாசம் முடியும் வரை தகப்பனே நான் உண்மை ஆராதிப்பேன். என்னோட வாழ்நாள் ஆண்டவர் நீங்க செய்த காரியம் அநேகம் தகப்பனே. ஒண்ணுமே இல்லை என்ன சொல்லி தள்ளி விட்ட இடத்துல என் தலையை நீங்க உயர்த்தி வச்சீங்க.
சந்தல கதல பரபலி பிரி 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 ஒரு சனம் அப்படியே கண்களை மூடி இல்லாண்டு நோக்கி நம்ம சொல்லலாமா நன்றி 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 ராஜா நன்றி 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 இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவப்பத்தே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவப்பத்தலே கண்ணில் மூடி எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா பொங்கல் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு எல்லா சத்தத்தை ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்தோ நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே உண்மை யாராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு எல்லாரும் சத்து தேத்தி உண்மை யாராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு பத்தலையே காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே நான் உடஞ்சி போய் கிடந்தேன் நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன் இனி ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே உம்மை ஆராதிப்பேன் எல்லாரும் எல்லாரும் சத்தியத்தை தொழில் உண்மை ஆராதிக்க நாங்கள் கூறியுள்ளோம் ஒரு நாவுலையே உண்மை உண்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உண்மை புகழ ஒரு உண்மை ஆராதிப்பேன் உண்மை ஆராதி வந்தோம்
ஏசையா 57:10 வழி தூரமானதால் உழன்று போகிறாய் உழன்று போகிறாய் அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய் உன் கையின் பலத்தை கண்டுபிடித்தாய் ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை ஆதலால் நீ ஆயாசப்படவில்லை ஒரு ஆமென் சொல்லுமே ஒரு ஆமென் சொல்லுமே ஒரு ஆமென் சொல்லுமே ஆராதன வேலையில் சில வார்த்தைகள் சொல்லியிருந்தேன். நம்ம யாரை தேடணுமா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சமுட்டா, நம்ம கத்தரை தேடுறோமா தேடுறோமா? உண்மையை சொல்லுங்க. நம்ம கத்தரை தேடுறதில்ல, ஆனால் நம்ம வேற ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வழி நிரந்தரமான வழி அல்ல. தேவனை தேடுகிற வழியே நிரந்தரமானது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு சகோதரன் முடிவு பண்ணுறார், நான் கடவுளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. யாரை பார்க்கணும்? அதில் ஒருத்தர் சொல்லிட்டார், மோசே பார்த்தீங்கன்னா மலையில் போய் தான் கடவுளை பார்த்தாரு, அவர் அங்கே தான் போய் தரிசனமானார். ஆனால் எங்கே இருப்பார் கடவுள்? மலை மேலே இருப்பார். என்ன பண்ணுங்க, நீ மலை மேலே போய் பாரு அப்படின்ட்டார். இவரும் முயற்சி பண்ணுறாரு மலை மேலே போய் கடவுளை பார்ப்பதற்கு. ஆனால் அந்த பார்க்குற வழிகள், நம்ம உலக பிரமாணம் பார்த்தீங்கன்னா கத்தரை பல விதத்தில் பார்க்குறோம். முதலாவது எப்படி பார்க்குறோன்னா, அமைதியான முறையில் கத்தரை தேடுறோம். எத்தனை பேர் அமைதியான முறையில் கத்தரை தேடுறீங்க? போங்க பாஸ்டர், நான் தேடுறதில் வேறு, இதில் அமைதி வேறையா? ஒரு ஆமின் சொல்லுவோமா? சில பேர் கத்தரை எப்படி தேடுறோம்? அமைதியான முறையில் கத்தரை தேடுறோம். ரெண்டாவது, ஆழ்ந்த தியானத்தோடு. எனி டைம் அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொந்தக்காரன் வந்தால் கூட பேச மாட்டாங்க, பக்கத்தில் விசுவாசி வந்து உட்காந்துருந்தாலும் பேச மாட்டாங்க. அப்படியே கத்தருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், பெரிய கனெக்ஷன் வந்துட்டு. நான் உலகம் எனக்கு எதுவும் இது வேணாம், எனக்கு யாரும் எல்லாம் யார் தான், கர்த்தர் தான்,
அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தியானிப்போம்? ஆழ்ந்த தியானத்தோடு தியானிக்கிறோம். அப்புறம் இந்த சடங்கு, அப்புறம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, துக்க நாட்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே சில சடங்குகளை போட்டு. சர்ச்சுக்கு எதுக்கு மாறிங்க? கல்ற கிடைக்கும்ல. இந்த ரோமன் கேத்தலிக்கும் சிஎஸ்சி சர்ச்சுக்கும் ஏன் வழக்கமாக போவாங்கன்னா, எங்கே போனாலும் சரி, ஆனால் அந்த சபையில் ஒரு பங்கை வச்சுப்பாங்க, என்ன தெரியுங்கப்பா, கல்லறை கிடைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கல்லறை கிறிஸ்துவர்கள், பண்டிகை கிறிஸ்துவர்கள், ஞாயிறு கிறிஸ்துவர்கள், நியூ இயர் கிறிஸ்துவர்கள், ஈஸ்டர் கிறிஸ்துவர்கள், கல்யாண கிறிஸ்துவர்கள். கல்யாணத்துக்கு மட்டும் வருவாங்க, கல்யாணத்துக்கு மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இது சடங்கு மூலமாய் கத்தரை தேடுற விதம். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இது எத்தனை மாதிரி, எத்தனை பேர் இது மாதிரி தேடுறோம்? ஞாயிற்றுக்கிழமைனா நான் போய் ஆகணும், அவ்வளோதான். தேர எதற்காக போகிறோம், எது எப்படி போகிறோம்னு நம்மளுக்குள்ள என்ன இருக்காது, எந்த ஒரு தேடலும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் போகிறோம், ஜாதிக்குள்ளே வச்சுருப்போம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை நாடார் ஜாதிக்குள்ளே போய் திணிச்சிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. வன்னியராகவும் நிறைய ஜாதிகளை சொல்லி கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிய ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்கே கவனிங்க, இந்த சடங்கு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிலுவை இங்கே இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே அங்கே வெளியே போகிறாங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. வேறு மார்க்கம், வேறு புறஜாதியர் இப்படி பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க அப்படியே கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. நீ இப்படி பண்ணுறதுனால கத்தர் இருதயத்தை தொற்றுவாரா? ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு மெழுகுவத்தை கொளுத்தி வச்சுட்டா உன் ஜபங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? நான் போயிட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு மெழுகுவத்தி 100 மெழுகுவத்தி ஏற்றி வச்சேன். சில பேர் சொல்லுவான், ஏன் ஹைட்டில் 6 அடியில் மெழுகுவத்தி ஏற்றி வச்சேன். இப்படி தேடினா கடவுளை பார்க்க முடியுமா? கை வலி கால் வலின்னா என்ன பண்ணுவாங்க, கால் மாதிரி ஒரு அலுமினியத்தில் ஒன்று வாங்கி, வெள்ளியில் ஒன்று வாங்கி உண்டியில் போடுறது. ஏங்க கத்தருன்னா அதெல்லாம் வச்சு என்னங்க பண்ணுவாங்க? இந்த உண்டியை திறந்தா சில உண்டியில் முடி தான் இருக்குது. பாவம், எவ்வளோ கஷ்டத்தில் அந்த உண்டியை திறந்து ஏதாவது தேவைகள் இருக்குமா, கட்டணம் கட்டணும், ஏதாவது தேவை இருக்குன்னு இந்த ஆலயத்தில் திறப்பாங்க. அதில் பெரிய பாக்கெட்டில் அழகாக பின் பண்ணி உள்ளே இருக்கும், அது கட்டாக தான் நோட்டு இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்கும், மொட்டை அடித்த முடி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. கத்தருக்கு முடியை தான் காணிக்க கொடுக்க முடியுமா? இதெல்லாம் சடங்குகள். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. பண்டிகை கொண்டாடுறது ஒரு சடங்குகள். இப்படி சில பேர் கத்தரை தேடுகிறோம், சில பேர் ஜபத்தின் மூலமாய் கத்தரை தேடுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுமே. சில பேர் ஜபித்து கொண்டே இருப்பாங்க, எனி டைம் எப்போ வந்தாலும். சில பேர் சபை சாவியை கொடுங்க நான் ஜபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் ஜபிக்கிறதுக்குன்னு, பாஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள் பாஸ்டர், ஏமான்னு இல்லை, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் ஜபிப்போம், உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் பேருக்கும் சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோன்னு எனக்கே ஆசையாக இருக்கும். பரவாயில்ல, எங்கள் சபையில் இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுமே. இப்படி சில பேர் தேவனை தேடுவாங்க, சில பேர் தந்திரத்தோடு தேடுவாங்க. அடுத்த தேடல் எப்படி சொல்லுங்களேன், அது தந்திரம்னா என்ன? பாஸ்ட் வரும்போது பெருக்குவாங்க, அது வரையும் அங்கே குப்பையாக இருக்கும். வேலை செய்கிறவங்க கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, பாஸ்ட் வந்து பாஸ்ட் வர, இது தந்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. டியூப்லைட் வாங்கி கொடுக்குறது, இது மெலிசா இருக்குது, அதில் ஃபுல்லாக அவன் பேர் தான். அண்ணன் இவர் வாங்கி கொடுத்தார், அண்ணனோடு சேர்ந்து அவர் பேருக்கு உள்ளே தான் இருக்கும். அதில் ஊர் பேர் தெரு பேர்லாம் போட்டு டியூப்லைட் எங்கே வெளிச்சம் வரும்? ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காணிக்கை கொடுத்து பாஸ்டர் வர வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டா அவன் பிரச்சனை வியாதியில் குணமாயிடுமா? ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம எப்படி துதிக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லுமே. உன் துதி, உன் தேடுதல் எப்படி இருக்கு? ஜபத்தோடு இருக்கா, சடங்கு இது மாதிரி இருக்கா, இல்லை தந்திரங்களோடு இருக்கா? அப்புறம் கட்டண வழிபாடு.
ராமன் சொல்லுமே. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 100 ரூபா. ராமன் சொல்லுமே. இப்போ 500 ரூபாயெலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரேவேலுக்கு போனால் 1 லட்சம் ரூபா. ஒரு வித்தியாசம் இல்லை. அவன் கோயிலுக்குள்ளே என்ன பண்ணுறான், கேட்டு கூட 1 லட்டாவது கொடுக்குறாங்க. இஸ்ரேவேல் போயிட்டு 1 லட்சம் செலவு பண்ணிட்டு உனக்கு என்ன, அவர் நீ தான் காசு குத்தி என்ன வாங்கி வரணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு வித்தியாசமும் இல்லை. இஸ்ரேவேல் வந்து உன்னை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம். நான் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். யோதா நதியில் நான் காலை வச்சுட்டு வந்தேன். நான் எங்கே மாதிரி ஞானசாரம், நான் இப்போ எடுக்க மாட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக இஸ்ரேவேலில் தான் ஞானசாரம் எடுப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கட்டண வழிபாடு பூசை போய்ப்பாங்க. 100 ரூபாய் கட்டி என் பேருக்கு வச்சு பூசை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில ஆலயங்கள் நடக்குது, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பூசை நடக்கும். ரெண்டும் ஒன்று தான். அச்சக்கர் என்ன பண்ணும், யார் பேருக்குமா பூஜை பண்ணணும், அவங்க பேரை வாங்கி தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. இப்படி நீ காசு கொடுத்து பண்ணால் நடக்குமா? கர்த்தர் கிடைப்பாரா? ஊழியக்காருக்கு நிறைய காசு கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த ஊழியக்கார் ரொம்ப வறுமையில் இருப்பார், வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார். ஆனால் தேவ தேட முடியுமா? தேவனை கண்டடைகிற வழி அங்கே இருக்கா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. காசு கொடுத்துட்டா பிசாசு தான் வரும், மனுஷன் வருவான், கர்த்தர் வரமாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துவோமே. கடினப்பட்டு கர்த்தரை தேடுவது உண்டு. எப்படி? 40 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம், முட்டி போட்டுக்கிட்டே போய் என்ன, 1 கிலோமீட்டர் போய் அங்கே போய் விளக்கு வைக்கிறது. கடினப்பட்டு தேவனை தேடுவது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நான் யாரையும் குறை சொல்லலை, நம்ம எப்படி தேடுறோம்? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கடினப்பட்டு அப்படி தான் தேடினா தான் தேவனை கிடைக்குமா? சில பேர் வில்லை குத்திப்பாங்க, ஏதாவது போய் சுழுப்பாங்க. நம்பால் என்ன பண்ணுறாங்க? பாவம் அந்தோனியார் யார், எத்தனை பேர் தெரியும்? அவர் ஒரு தேவ மனுஷன், அவ்வளோதான். என்ன மாதிரி அந்த காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு, சாரி 800 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பாஸ்டர் பிசாசை ஓட்டுவார், அவ்வளோதான். அவருக்கு வயசாகிடுச்சு, மண்டையில் முடி கிடையாது, சொட்டை மண்டை. அவருக்காக வேண்டிக்கிட்டு அவரை மாதிரியே குழந்தை, பாவம் ஒரு குழந்தைக்கு இங்கே முடிய கட் பண்ணி இங்கே கட் பண்ணி ரவுண்டாக, சூரியனா நிலா மாதிரி ரவுண்டாக இருக்கோங்க. ஏன் நீ கட் பண்ணிக்க, உன் பிள்ளைக்கு ஏன் கட் பண்ணுற? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதெல்லாம் கடுமையாக பண்ணுறதுனால கர்த்தரவனை விடுதலை கொடுப்பாரா? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. தேவனை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அவர் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நானே சத்தியம் ஜீவனும் வழியுமா இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துவோமே. நான் 500 ஜபம் பண்ணியிருக்கேன், 1000 ஸ்தோத்திர பலி சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்கிறார். ஸ்தோத்திர பலினா என்ன? நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திர பலினா என்ன? சில பேர் டிவியில் சொல்ல விட்டு இவங்க சும்மா கேட்டுக்கினே இருக்கிறது. 1000 ஸ்தோத்திரபலி கேட்டாவே கேட்டது போல. இந்த புக்கை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரபலி சொல்லுவாங்க. காற்றும் கடலில் நடக்கினவர், செங்கல் 2 பேர்த்த ஸ்தோத்திரம், அப்புறம் எசப்பாணி பூமிக்கு வந்த ஸ்தோத்திரம், அப்படியே குருடி குணமாக்கின ஸ்தோத்திரம், ஒரு 10-15 ஸ்தோத்திர பலி தான் உன் இருதயத்திலேருந்து உணர்ந்து சொல்லியிருப்பேன். மீதி எல்லாம் அதை படித்து தான் சொல்லியிருப்பேன். ஆமாவா இல்லையா? உண்மையாக உணர்ந்து சொன்னீங்கன்னா இப்போ உங்களால் சொல்ல சொன்னால் 1000 ஸ்தோத்திரம் இப்படி சொல்லியிருப்பீங்க? சொல்ல முடியாது. படிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திர பலி வராது. புக்கை பார்த்தோ டிவியை பார்த்தோ ஸ்தோத்திர பலி சொன்னால் அங்கே என்ன இருக்காது? ஸ்தோத்திர பலி அல்ல. ஸ்தோத்திரம் என்பது கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நன்றி சொல்வது. ஒரு ஆமேன் சொல்லுமே. அப்பா எனக்கு 10 விரல் கொடுத்து என் நன்றி ராஜா சொல்லியிருக்கேம்மா. கையில் ராக குத்திர நன்றி ராஜா சொல்லியிருக்கோம்மா. ராக இல்லைன்னு என்ன அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதார் கார்டு கிடையாது உங்களுக்கு, இதற்கு நன்றி சொல்லியிருக்கோம்மா. சில பேர் ஒரு ஆயா பாவம் ஜியோ கார்டு வாங்க போகுது, அவன் விரல வேமான்ற அமைக்க அமைக்க பார்க்குறான், ஒன்றும் வரல. அவன் சொல்கிறான் உனக்கு ரேகே இல்லைம்மா, உனக்கு ரேஷன் என்னது, ஆதார் கார்டு என்ன, நீ போகணும், சிம்மே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுமே. எதுக்காக நன்றி சொல்லியிருக்கோம்மா? கலங்காதே
திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுமா, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவான், செவ்வையாக்குவான். மலைகளெல்லாம் வழிகளாக்குவான், உடைந்து போன இருதயத்தை கொண்டு சேர்க்கிறது சகோதரனே. கர்த்தர் இந்த நாள் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில விரிசலுக்கு உண்டான காரணத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். துதிங்க, 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 துதிங்க. அப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா அவனோட வல்லமை எங்களை ஆளுக சேட்டு மாண்டவரக, நான் உண்மை காண வேண்டும் மாண்டவரக சொல்லுங்க. அப்பா என் கண்களை உண்மை காண வேண்டும் மாண்டவர. அப்பா என் செவிகள் உண்மை காண வேண்டும் மாண்டவர சொல்லுங்க. விடுதலை நாயகன், விடுதலை கொடுக்கிறவரா இருக்கு. பெரிய அற்புதங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே.